வணக்கம் டிஎன்பிஎஸ்சி இசிவியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க நாம் இன்னைக்கு டிஎன்இபியில் ல ஜேஏர் அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு பொது தமிழில் மாதிரி தேர்வு நடத்திட்டு வரோம் இதுல மாதிரி தேர்வு இன்னைக்கு பதினாலு பார்க்குறோம் உங்களுக்கு இந்த டிஎன்இபி ல ஜேஏர்க்கு இருக்கிற இந்த இருபது டாபிக் ரிலேட்டடா உங்களுக்கு பழைய கொஸ்டின்ஸில் இந்த டாபிக் ரிலேட்டடா இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து இதுல உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் அந்த டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் இதில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அதனால இந்த உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் பிழையான தொடரை கண்டறிக காளைகளை பூட்டி வயலை உழுதனர் மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர் காளை காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின இது பிழையான தொடரை கண்டறியன்னு கொடுத்துருக்கு இப்போ இதில் பிழையான தொடர் எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த இதுதான் இங்க இந்த காலைங்கிறது உங்களுக்கு எதை குறிக்கும் நம்ம தான் அந்த ஒளி வேறுபாடு பார்த்தோம் அப்ப இந்த இது இது வந்து காலையில் இப்படி கொடுத்துருக்கணும் பூத்த மல்லிகை மனம் வீசியது இது வந்து மனம் வீசியதுன்னு இருக்கு ஆனா மனம் வீசியதுன்னு வந்திருக்கணும் அதுதான் கரெக்டாக இருக்கு அப்ப பிழையான தொடர் இந்த நாளுல இது ஒன்று மட்டும் பிழையாக இருக்கு மத்ததெல்லாம் கரெக்டாக இருக்கு அடுத்து பாருங்க பொறுத்துக நூலும் நூலாசிரியர் அந்த இதுல வரும் தமிழ் அழகியல் நிலவு பூ கிடை உய்யும் வழி இங்க பரளி சு நெல்லையப்பர் தீசு நடராஜன் சிற்பி பாலசுப்ரமணியம் கி ராஜநாராயணன் இப்ப தமிழ் அழகியல் அந்த நூலை எழுதினது யாருன்னு பாத்துட்டோம்னா தீசு நடராஜன் நிலவு பூ நிலவுப்பு எழுதுனது உங்களுக்கு சிற்பி பாலசுப்ரமணியம் கிடைங்கிறது கீ ராஜநாராயணன் உய்யும் வலிங்கிறது பரளி நெல்லையப்பர் அப்போ ரெண்டு ஃபர்ஸ்டுக்கு ரெண்டு இந்த ரெண்டுலயும் இருக்கு செகண்டுக்கு மூணு அப்போ தான் இருக்கு இதுதான் உங்களோட ஆன்சர் அடுத்தது பொய்யா வானம் அஹ் புதுப்பெயல் பொழிந்தன அடிக்கோடிட்ட சொல்லின் குறிப்பு கேட்டிருக்காங்க இந்த பொய்யா வானத்துக்கு குறிப்பு வினைத்தொகை உரிச்சொல் தொடர் இடைச்சொல் தொடர் ஈறுகட்டை எதிர்மறை பெயரிச்சம் இப்போ வினைத்தொகைன்னா தெரியும் நம்மளுக்கு மூணு காலத்திலையும் சொல்லணும் அடுத்தது உரிச்சொல் தொடர்னா அந்த சாலை தவ நனி மா அந்த மாதிரிலாம் வந்திருக்கும் இடைச்சொல்னா நடுவில் மட்டும் போடுற மாதிரி இருக்கும் இங்கே ஈறுகட்டை எதிர்மறை பெயரிச்சம் இங்கே பொய்யா வானம்னா உங்களுக்கு இந்த இதில் ஈறுகட்ட எதிர்மறை பெயர்ச்சம் இந்த பொய்யா அப்படின்னு இப்படி வந்திருக்குங்காட்டி இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரிச்சம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா ஒரே கொஸ்டின்ல கேட்டிருந்தது தான் அப்படியே உங்களுக்கு இதெல்லாம் வரிசையாக கூட இருந்தது இன்னொரு இது அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குழி தாழ்ந்து காணப்படுகிறது இது நாம் இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த இலக்கணம் பார்த்தோம் பெயரெச்சம் வினையச்சம் முற்றச்சம் ஒரு பொருட்பன்மொழி அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஈஸியா சொல்லிருவீங்க இது ஒரு பொருட்பன்மொழி குழி தாழ்ந்து குழினாலும் பள்ளம் தாழ்ந்துனாலும் தாழ்ந்து நாளும் அப்போ ஒரு பொருள் ஒரே பொருளை குறிக்கக்கூடிய ரெண்டு பொருள் அதுதான் ஒரு பொருட்பன்மொழி அடுத்தது தைத்திங்கள் அப்படிம்பது டேஸ் பெயரை குறிக்கும் இடப்பெயர் மாத பெயர் காலப்பெயர் பொருட்பெயர் தைங்கிறது மாதம்னு சொல்லிட்டு மாதப்பெயர்னு பெயர்னு கூடாது அது கா மாத பெயர்னு இல்லை நம்ம வழக்கில் தான் மாத பெயர்னு இருக்கிறதோ தவிர உங்களுக்கு இலக்கணத்துல தான் இருக்கு அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்துக ஆற்றல் நிரம்பிய சொற்கள் கவிதை தாமாக பொங்கி வழிவது தான் இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்குற சொல் இதே கரெக்டாக எழுத சொல்லியிருக்காங்க தாமாக பொங்கி வழிவது தான் கவிதை ஆற்றல் நிரம்பிய சொற்கள் இந்த சொற்களை ஒழுங்குபடுத்துக்காக வந்து நம்ம படிக்கும் போதே தெரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் எப்பவுமே எழுவாய் பயனிலை அந்த மாதிரி வரணும் அதுக்கு உங்களுக்கு ரூல்ஸ்ன்னு பார்த்துட்டோம்னா ஆற்றல் நிரம்பிய கவிதை சொற்கள் தாமாக பொங்கி வழிவது தான் ஆற்றல் கவிதை நிரம்பிய சொற்கள் ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவதுதான் கவிதை இப்போ உங்களுக்கு கரெக்டான வரிசை என்னன்னா இதுதான் ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவதுதான் கவிதை நம்மளுக்கு அது படிக்கும் போதே தெரிஞ்சிடும் ஓரளவுக்கு சொற்களை ஒழுங்குபடுத்துக இது என்னன்னா அகர வரிசையில கொடுத்துருக்காங்க இங்க உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்லயும் கம்மா கொடுக்காம இப்படியேதான் கொடுத்துருந்தாங்க சுற்றம் சீர்தூக்கு சிந்தனை சாட்டை சங்கு இப்ப சச்சா சிச்சி வரிசையில் இருக்கு இப்போ நீங்க இந்த இதுலயே நீங்க இப்படி பார்த்தாவே போதும் ஃபர்ஸ்ட் சங்கு சச்சா சிச்சி சுச்சு அப்ப இதுதான் உங்களுக்கு ஒரு சங்கு சாட்டை சிந்தனை சீர்தூக்கு சுற்றம் அகர வரிசை நான் வீடியோ போட்டிருக்கேன் அதையும் உங்களுக்கு ஐ கார்டில் இந்த மேலே இந்த இடத்துக்கு தரேன் ஐ கார்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்து பாருங்க ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிக்க நம்ம நேரத்துக்கு தான் இந்த பார்த்தோம் நாட்டுக்கு தேவை டேஸ் உங்களுக்கு இந்த மாதிரியும் கொடுக்கலாம் அரண் 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 இப்போ நான் இந்த அரண் அப்படின்னா சிவனை குறிக்கக்கூடியது மஞ்சளையும் குறிக்கும் இந்த அரண் இது அரண் அப்படிங்கிறது இது அரங்கோட கடைப்போலினும் இதை சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்த அரண் அப்படின்னா ஒழுக்க நெறியை குறிக்கக்கூடியது மீனிங் தெரியலீங்க அப்புறம் இந்த அரண் மதில் கோட்டை குறிக்கும் நாட்டுக்கு ஒரு மாதிரி தான் சொல்லுவோம் இதுதான் அரண் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்ய இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸ் உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே கொடுத்துருந்தாங்க வருமானத்துறை அலுவலகம் வருமான வரி அலுவலகம் வருமான அலுவலகம் வருவாய் அலுவலகம் இப்போ வருமான வரி அலுவலகம் தான் கரெக்ட் இது தப்பு அடுத்தது வலுவு சொல்லற்ற தொடர் எது வலது பக்கம் சுவற்றில் சுவரில் எழுதாதே வலப்பக்க சுவரில் எழுதாதே வலப்பக்க சுவற்றில் எழுதாதே வலப்பக்க பக்க சுவரில் எழுதாதே இப்ப இதுல கரெக்டான பார்த்தீங்கன்னா வலப்பக்க பக்க சுவரில் எழுதாதே நம்ம இதை பார்த்ததும் செகண்ட் டிக் அடிச்சிட கூடாது இங்க உங்களுக்கு ஏபிசிரியில பாத்தீங்கன்னா தனி மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க அதை பார்த்துதான் கரெக்டா அடிக்கணும் இப்ப இதுதான் கரெக்ட் வலப்பக்க சுவரில் இந்த சுவரில்கு இந்த எழுதாதே அப்ப இதுதான் உங்களோட ஆன்சர் அப்புறம் அனித்து எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க அனித்துவோட எதிர்ச்சொல் அணித்து அப்படின்னா தான் அதனோட பொருள் அப்ப அதுக்கு எதிர்ச்சொல் என்னவா வரும்னா தொலைவில் அன்பகத்து இல்லா எவ்வாறு பிரிக்கலான்னு கேட்டிருக்காங்க அன்பு கூட்டல் பகத்து கூட்டல் இல்லா அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல் இலா அன்பு கூட்டல் பகம் கூட்டல் இல்லா அடுத்தது அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா அன்பு அகத்து இல்லான்னா அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா இதுதான் வரும் இந்த இல்லாங்கிறது உங்களுக்கு தனியாக தான் இருக்குது அன்பகத்து அப்படிங்கிறத இங்க ஊ உக்கு இருவரின் உக்குரல் மேய்விட்டோடும் பிரகாரம் அந்த ஊ போயிடும் அப்புறம் இப்பு கூட்டல் ஆ பாவன் மாறிடும் இப்போ இதுதான் உங்களுக்கு புணர்ச்சி விதி நான் இனி வரக்குல வீடியோக்களில் ஒரு நாள் புணர்ச்சி விதியும் போடுறேன் அடுத்து பாருங்க தாயொப்ப பேசும் மகள் என்ற ஓமை தொடருக்கு பொருள் தருகன்னு கேட்டிருக்காங்க தாயொப்ப இது ஈஸியா போட்ட இது ஏற்ற பொருள் தந்தையை போன்று பேசுதல் தங்கையை போன்று பேசுதல் தாயை போன்று பேசுதல் தம்பியை போன்று பேசுதல் தாயொப்ப பேசும் மகள்னா தாயைப் போல பேசுறது அடுத்தது இயல்பு தொடையில் அமைந்த சொற்களை அறிக இய்பு இய்புத் தொடையினே கேட்டிருக்காங்க அப்ப இய்புனா நம்மளுக்கு என்ன தெரியும் அந்த கடைசி எழுத்துகள் ஒரே மாதிரி வரணும் அந்த சொற்களின் கடைசி எழுத்தோ அசையோ சீரோ வரணும் அப்ப இந்த நீல முடி தரித்த பல மலைசேர் நாடு நீர் அமுத மென பாய்ந்து நிரம்பு நாடு இதுல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது பார்த்தோம்னா மோனையில தான் இருக்குது இந்த ரெண்டும் அப்படி இல்லை இதெல்லாம் இல்லை இப்ப நாடு நாடு இந்த ரெண்டுமே உங்களுக்கு இங்க ரெண்டு பக்கம் பார்த்தோம்னா ஒரே இதுல முடியுது அப்ப இதுதான் வந்து இயபு தொடையில் இருக்கிறது நாடு நாடு அடுத்து குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் இது என்னது செய்வினையில் கொடுத்துருக்காங்க உலக தமிழ் மாநாட்டை ஐயங்கிற அந்த வேற்றுமை உருவம் வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது செய்வினைன்னு நம்ம படிச்சிருக்கோம் செய்யப்பாட்டு வினை அப்படிங்கிறப்ப இந்த பயன்நிலையை எழுவாயாகவும் எழுவாய பயன்நிலையாகவும் மாற்றணும் அப்பதான் செய்யப்பாட்டு வினை வரும் அப்புறம் படுபட்டது பெரு பெற்றதுங்கிறதெல்லாம் வரும்னு படிச்சிருக்கோம் அதை வச்சு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் உலக தமிழ்நாட்டை தொடங்கினார் தப்பு இது வந்து இது முன்னாடி வந்திருக்கணும் இந்த பயன்களை நம்ம எழுவாய மாற்றணும் இப்போ உலக தமிழ் மாநாடுன்னு எங்க தொடங்குதுன்னு பாருங்க இந்த ரெண்டுலேயும் இருக்கு இங்க குடியரசுத் தலைவர் தொடங்கினார் தான் இருக்கு அப்போ இது வராது உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்க தொடங்கி வைக்க பெற்றது இதுதான் செய்யப்பாட்டு வினை வாக்கியம் உங்களுக்கு இதனோட வீடியோ லிங்க்கும் மேலே தரேன் பார்க்காதவங்க பாத்துக்கோங்க ஐ கார்ட்லையும் தரேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் தரேன் அடுத்தது நாளடியார் என்னும் நூலை பாடியவர்கள் யார் சமண முனிவர் வைணவர்கள் நாயன்மார்கள் பௌத்த துறவிகள் இந்த இதை பாடுனது சமண முனிவர்கள் அடுத்து பார்த்துக்கோங்க இது சுவையும் பயனும் கொடுத்துருக்காங்க பொறுத்துக பொருள் இருந்து பொருத்துகிற அந்த டாபிக்ல வரும் இனிப்பு துவர்ப்பு புளிப்பு காப்பு இங்கே இனிமை வளம் உணர்வு ஆற்றல் இதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது ஐகான்ல தரேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் தரேன் இது பார்க்காதீங்க பார்த்துக்கோங்க ஆறு அறுசுவை அறுசுவையில இங்க நாலு சுவை கேட்டிருக்காங்க இப்போ இனிப்பு அப்படின்னா எதை குறிக்கும்னா வளத்தை குறிக்கும் அதுக்கு ஷார்ட்கட்டோட உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க துவர்ப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஆற்றலை குடிக்கும் புளி புளி சாப்பிடும்போது ஒரு இனிமை தோன்றும் அது இனிமை ஸோ காற்பு அப்படிங்கிறது ஒரு உணர்வு இதுதான் உங்களுக்கு ஆன்சர் டூ ஃபோர் ஒன் த்ரீ இது ஒன் இது டூ ஃபோர் ஒன் த்ரீ அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறார் இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் எப்படி வருதோ அதுக்கு மாதிரி நம்ம கொஸ்டின் பண்ணணும் பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறாரா இது வந்து ஐயத்துல கேக்குறோம் இது வராது புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்

அப்போ இதில் வேற்சொல்ங்கிறப்ப நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம் அது வந்து கட்டளை பொருளில் வரும் இனிது அப்படிங்கிறது அது ஒரு பண்பு குறிக்குது இப்ப இதுதான் உங்களுக்கு வேர்ச்சொல் இல்லாதது அடுத்தது தமிழரின் வாழ்வியல் கருவூலம் எதுன்னு கேட்டிருக்காங்க புறநானூறு திருக்குறள் இது வந்து அடைமுறையால் குறிக்கப்படும் நூல் நாளடியால் இனியவை நாற்பது புறநானுறா தமிழரின் வாழ்வியல் கருவூலம் என அழைக்கப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ